கம்பிங்க வந்து அண்ணன் ஏரியில் தண்ணி வத்திட்டு இருக்கு, அதில் நிறைய மீன் இருக்குன்னு, நாங்கள் அதை பிடிக்கிறோம், நீங்கள் அதை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னானுங்க. சரி நானும் கிளம்பி போனேன். போனால் இங்கே பாருங்க, இவனுங்க மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல, இவனுங்க ஏரியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க. நீங்கள் எப்போ தானே மீனை பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணன் எனக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க. நீ சும்மா தானடா சொல்கிற அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே ஒரு மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு ஒரு மீனாக பிடிச்சி எடுத்துட்டு வந்தானுங்க. இங்கே பாருங்க ஒரு ஒரு மீன் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு. இவனுக்கு இந்த மீனை வரத்தரலாம் அப்படின்னு சொன்னானுங்க. சரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை க்ளீன் பண்ணி அதுக்கேற்ற மசாலாலாம் போட்டு அந்த மசாலா அந்த மீன் மேலே அப்ளை பண்ணி தோசைக்கல்லை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சிங்க. நம்மளோட கேமராமேன் அப்புறம் தம்பிங்கெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னானுங்க. நீங்களும் இந்தமாரி ஏரியில் மீன்லாம் பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு இருக்கீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.